வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி பார்க்க போகிற செய்தி ஒரு முக்கியமான செய்தி தான். முக்கியம் இல்லைன்னா ஏன் அதை பற்றி பேச போகிறோம், சரியா? அண்ணாமலையின் மீதான ஒரு கிரிமினல் வழக்கு, அந்த வழக்குக்கு அவர் சேலத்தில் போட்டிருக்காங்க. அதுக்காக இவர் ஹைகோர்ட்டில் போய் தடை கேட்டிருக்காரு. அதை சார் தான் போப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லி கிளப்பி கேஸை டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. அந்த கேஸ் என்ன, யார் வழக்கு போட்டாங்க, எதுக்காக வழக்கு போட்டாங்க போன்ற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கி இன்று மாலை பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க. தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்க. நன்றி. கடந்த 2022 அக்டோபர் மாதம் இவர் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராகிய அண்ணாமலை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்கிறார். என்னன்னு பேட்டி, இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்துக்களின் தீபாவளி பண்டிகையை ஒழித்து கட்டணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த மிஷினரிகளெல்லாம் பின்புலத்தில் இருந்து கொண்டு வேறொரு ஆட்களை வைத்து உச்சநீதிமன்றத்தில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். இந்த பேட்டியை தொடர்ந்து இவர் மீது வெறுப்பு பேச்சு, ஹேட்ரட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி நம்ம பியூஷ் மனுஷன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சேலத்தில் கேஸ் போட்டிருக்காரு. இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த கேஸை விசாரிக்கக்கூடாது, இதில் வன்முறையை தூண்டுவது போலலாம் நான் எதுவும் பேசலை, நான் பொதுவாக தான் பேசினேன், அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்லுங்கள், சேலம் நீதிமன்றம் இதை விசாரிக்கக்கூடாதுன்னு நீங்கள் உத்தரவு போடணும் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பு தம்பி அப்படின்ட்டாங்க. அதுவும் தெளிவாக அந்த நீதிபதி அவர்கள் அவரது தீர்ப்புக்கு நாம் தலை வணங்குகிறோம், வரவேற்கிறோம். அதோடு சேர்த்து அவர் சொன்ன கருத்தை அந்த நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பில் தனது கருத்தாக ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அது மிக முக்கியமான செய்தி. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பேச்சு நேரடியாக வன்முறையை தூண்டுவது போல இல்லை என்றாலும், ஏன்னா இந்த பேச்சில் வந்து இதை பார்த்து கொண்டு நீங்கள்லாம் சும்மா இருக்கக்கூடாது, இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் அடிங்க உதைங்க அப்படின்லாம் எதுவும் நீங்கள் பேசலை, அப்படி பேசவில்லை என்றாலும், வன்முறையை தூண்டும் விதமாக இல்லை என்றாலும், வெறுப்பு பேச்சு என்பது வெறுப்பு பேச்சு தான். ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது வெறுப்பையும் வன்மத்தையும் கக்குவது போல பேசுவது தவறான செயல். இப்போது நம்மை போன்றவர்கள்லாம் நாத்திகம் பேசுகிறோம். நாத்திகம்ன்றது வந்து இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது, எல்லா மதமும் சேர்த்து தான். நம்மளை பொறுத்தவரை இந்து கடவுளும் கிடையாது, கிறிஸ்தவ கடவுளும் கிடையாது, யூத கடவுளும் கிடையாது, இஸ்லாமிய கடவுளும் கிடையாது, சமண கடவுளும் கிடையாது, பௌத்த கடவுளும் கிடையாது. மொத்தத்தில் நம்மெல்லாம் பேசுகிறது வந்து பகுத்தறிவு பேச்சுக்கள். இந்த பேச்சுக்கும் அண்ணாமலை போன்றவர்கள் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதை வந்து பெரியாரே ஒரு தடவை சொல்லியிருக்கார், ஒரு மதத்தை நம்பிக்கொண்டு ஒரு மத கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கும் ஒருவர் வேறு ஒரு மதத்தை பழித்து பேசுவது அயோக்கியத்தனமான செயல் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார். பெரியார் வந்து எல்லா விஷயத்துக்குமே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பதில் சொல்லி வச்சுருப்பார். அதே போல தான்
இவர் அண்ணாமலை வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருப்பது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு இந்துத்துவவாதியாக அடையாளப்படுத்தி கொண்டு இப்படி கிறிஸ்தவ மிஷினரிகளின் மீதும் கிறிஸ்தவ மக்களின் மீதும் அவதூறு பேச்சு பேசியது மிக மிக தவறான செயல். அதை பற்றி நம்ம அப்போவே பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செய்தி, மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. ஏன்னா இப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இந்த பாஜக கூட்டம் தெரியுது. அதாவது முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்கள். வரலாறு நெடுக்க பார்த்தோம்னா எப்போதெல்லாம் இந்த வைதீக மதம், அதாவது பார்ப்பனிய சிந்தனை கொண்ட இந்த வைதீக மதம் ஆட்சி பொறுப்புக்கு வருதோ அப்போதெல்லாம் பிற மதத்தவர் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இது வந்து புஷ்யமித்ர சுங்கன் காலத்திலேருந்து குப்தர்கள் காலம் வர நம்ம இந்த செய்திகளை பார்க்கலாம். அப்போல்லாம் வந்து என்ன அறிவிப்பே கொடுக்குறாங்கன்னா, ஒரு புத்த துறவியை கொன்றுவிட்டு அந்த தலையை கொண்டு வந்தால் பணம் தரேன் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. சரியா? அதை போலவே இப்போதும் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பிற மதத்தவர் மீது, நம்ம சிறுபான்மையினர் அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படுத்த வேண்டியது இல்லைங்க, பிற மதத்தை பின்பற்றுபவர்கள் மீது. நம்மை பொறுத்தவரை கடவுள் இல்லைன்ற கான்செப்ட் வேறங்க. ஆனால் நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுவேன் அதுக்காக முஸ்லீமை போட்டு வெட்டுவேன் அப்படிங்கிறது, அதே போலவே தீபாவளியை கொண்டாடுவதற்கு கிறிஸ்தவர்கள் வந்து தடை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறது, இதெல்லாம் வந்து கடுமையான அயோக்கியத்தனம். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கு அப்படின்றது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் பியூஷ் மனுஷன் சொல்லிட்டாரு, இதை வந்து நாங்கள் மறுபடியும் இந்த ஏன்னா இந்த கேஸை நடத்தக்கூடாதுன்ற மாதிரி அங்கே கேஸ் நடக்கும்போது இங்கே கேஸை நடத்த முடியாது சேலத்தில். இப்போ சேலத்தில் இந்த கேஸ் மறுபடியும் நடத்தப்படும். அவர் மீது கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கு நடத்தி இதற்கான தண்டனை அவருக்கு வாங்கி கொடுத்தாகணும். அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். அவருக்கான தண்டனை முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஆரம்பத்தில் இருந்த டெல்லி சுல்தான்கள் ஆட்சி காலத்திலும் சரி, அதன் பிறகு வந்த முகலாயர்கள் ஆட்சியிலும் சரி, அதன் பிறகு வந்த ஆங்கிலேயர் ஆட்சியிலும் சரி, யா அந்த ஆட்சியை சேர்ந்தவர்கள்லாம் தீவிரமாக தங்கள் மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் பிற மதத்தின் மீது அவர்கள் எந்த வன்முறையையும் கட்டவிழ்த்து விடவில்லை. அது ஒரு முக்கியமான செய்தி. அதை நம்ம திரும்ப திரும்ப பதிவு செய்யணும். கிறிஸ்தவ மிஷினரி, கிறிஸ்தவ மிஷினரின்றாங்களே, கிறிஸ்தவ மிஷினரிகள் என்ன செஞ்சாங்க? பள்ளிக்கூடம் கட்டினாங்க, பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பப்ளிக் ஸ்கூல்ன்ற சிஸ்டமே கிடையாது. நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க குருகுலம் இருந்தது, குருகுலம். குருகுலத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதையும் ரெண்டுத்தையும் பார்க்கணும்ல. குருகுலத்தில் என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது, யாருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது? பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மித்த யாரும் உள்ளே சேர்த்து கொள்ளப்படவில்லை. அதே போலவே இஸ்லாமியர்கள் ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா மதரசா கல்வி தான் இருந்ததே தவிர, ஆனால் அந்த மதரசாவில் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்து படிக்க முடியும். அது ஒரு விஷயம் நிறைய பேர் பதிவு பண்ணுறதில்லை, அதை நாம் பதிவு பண்ணுவோம். ராஜா ராம் மோகன் ராய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எதிர்த்து ஆங்கிலேயரோடு கைகோர்த்து அதை சட்டமாக கொண்டு வந்தவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் இருந்த மதரசாவில் தான் படித்தார். படித்து தான் பாரசீக மொழியை கற்றுக்கிட்டார். புரியுதுங்களா? அந்த காலத்து அந்த காலகட்டங்களில் 800களில் மத்தியிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆட்சி மொழியாக இருந்தது ரெண்டு தான், ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று பாரசீகம். நான் சொல்கிறது வட இந்தியாவில், சரிங்களா, தென்னிந்தியாவில் சொல்ல. ஆங்கிலேயரை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, அவங்க வந்து ஆங்கிலத்தை திணிக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர்கள் ஆங்கிலத்தை திணிக்கவே இல்லை. நம்ம இந்த பழையக்காரர் வரலாறு பாதியிலே நிற்குது, மறுபடியும் விரைவில் தொடங்கிடுவோம், இந்த மாதத்துலேயே தொடங்கிடுவோம் கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதத்தில் போட்டாலும் அது வந்து மெம்பர் ஒன்லி அப்படின்ற செக்ஷனில் போட முடியாது. ஏன்னா இப்போ இந்த மெம்பர் ஒன்லி செக்ஷனே ஏப்ரல் வரை கிடையாது. இருந்தாலும் அதை தொடருவோம், தொடர்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம் அது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை விட்டுருவோம். நம்ம எதுக்கு அதை சொல்ல வந்தோம்னா, அந்த ஜேம்ஸ் வேல்ஷ் வந்து இந்தியா வந்த பிறகு அவர் சுமார் 6 மொழிகளை கற்றுக்கொள்கிறார். கல்கத்தா வந்த உடனே முதல் வேலையாக பாரசீகமும் வங்காள மொழியும் கற்றுக்கிறார். அங்கேருந்து சென்னை வந்த பிறகு மலபார் மொழியை கற்றுக்கொண்டேன். அப்போ வந்து அவங்க தமிழை வந்து மலபார் மொழின்னு சொல்லியிருக்காங்க, தமிழ்னு சொல்லலை, மலபார் மொழியை கற்றுக்கொள்கிறார். பிறகு அங்கேருந்து எங்கே போகிறாரு, இலங்கைக்கு போகிறார். இலங்கைக்கு போனால் அங்கே இருக்கிற அராபின்ற மொழியையும் சிங்களத்தையும் கற்றுக்கொள்கிறார்.
அராபின்றது வேற ஒன்றும் கிடையாது, அது அவரே தெளிவாக சொல்றாரு. அராபின்றது தமிழ் தான், அந்த தமிழ் வந்து அரபு ஸ்கிரிப்டை வச்சு எழுதுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது இப்போ நம்ம ஆங்கிலத்திலேயே தமிழ் எழுதுறோம்ல, எத்தனை மெசேஜ் வாட்ஸ்அப் எல்லாமே நம்ம இங்கிலீஷ் லெட்டரில் தானே டைப் அடித்து அனுப்புகிறாங்க நிறைய பேர், அதை படிக்கவே முடியல. தமிழ் டைப்ரைட்டிங் எழுத்துருவோட வந்தாச்சு கீபோர்டு, அப்போவும் நிறைய பேர் இன்னும் பழசு அந்த ஆங்கிலத்திலேயே டைப் அடிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. அதே போல் இலங்கையில் வாழ்ந்த தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கு வரக்கூடிய அரபு தேசத்து வியாபாரிகளோடு தொடர்பு கொள்வதற்காக அரபு எழுத்துக்கள்லேயே எழுத ஆரம்பிக்கிறாங்க தமிழை. மிளகு அப்படிங்கிறத மீளாகு அப்படின்னு அந்த அரபு எழுத்து மாதிரி. இப்படி அந்த ஆங்கிலேயர்கள் கூட இங்கே வந்தால் இங்கே இருக்கும் மொழிகளை தான் கற்றுக்கொண்டார்களே தவிர ஆங்கிலத்தை படின்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தலை. எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுங்கன்னெலாம் கட்டாயப்படுத்தலை. முகலாயர்கள் காலத்திலையும் கொடுங்கோலான மன்னன் ஜிசியா வரியை கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு அவுரங்கசீப்பை பற்றி இவங்க 1000 கதை சொன்னாலும் அந்த அவுரங்கசீப் கூட இஸ்லாமிய மதத்தை பரப்பெல்லாம் செய்யலை. அதுதான் முக்கியமான செய்தி. அக்பர் வந்து எல்லா மதத்தோடு இணக்கமாக இருந்தார்ன்றது வேற செய்தி. அவுரங்கசீப் ஒரு தீவிரமான இஸ்லாமிய மன்னராக இருந்தாலும் அவர் ஒரு நாளும் இஸ்லாமிய மதத்தை பரப்பலை. அப்போது அரசாட்சியில் இஸ்லாமியர்கள் இருந்தபோது இஸ்லாமிய மதத்தை பரப்பவில்லை. அப்போ மாறினதெல்லாம் யார் மாறுறாங்க? அரசாங்கத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு நினச்சி ஆட்கள் தான் மாறியிருப்பாங்க, வேறு யாரும் மாறியிருக்க போகிறதில்லை. கிறிஸ்தவர்களாக இங்கே மாறினவங்கெல்லாம் எதனால் மாறுறாங்க? இங்கே இருக்கும் சாதி கொடுமையை தாங்க முடியாமல் தான் மாறுறாங்க. நம்ம இந்த காயல்பட்டினம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் எப்போ இஸ்லாமியர்களாக மாறுறாங்க? அங்கேருந்து வடக்கேருந்து சுல்தான்களும் முகலாயர்களும் வந்த பிறகா? அவங்களாம் அதுக்கு முன்னாடியே மாறிட்டாங்க, அவங்களுக்கு அது வசதியாக இருந்தது மாறிக்கிட்டாங்க. மதம் என்பது அவரவர் வசதிக்கு உட்பட்டது, அவரவர் நம்பிக்கைக்கு உட்பட்டது. ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் இன்னொரு மதத்தை பழித்து பேசுவது என்பது ரொம்ப தவறான செயல். அது வந்து என்ன சொல்கிறது, ஹேட் ஸ்பீச் தான். ஹேட் ஸ்பீச் இன் எனி ஃபார்ம் இஸ் அ ஹேட் ஸ்பீச். அதாவது வெறுப்பு உணர்ச்சியை பரப்பக்கூடிய பேச்சு எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது வெறுப்புணர்ச்சியை பரப்புவது தான், அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய கொட்டு கொட்டியிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து இதற்கு மேலும் அவர்கள் திருந்துவார்களான்னு தெரில. இந்த 2024 தேர்தலில் மக்களே தயவு செய்து மனதில் வைத்து கொள்ளுங்கள், தப்பி தவறி கூட பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க. பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம்னா நாம் போடக்கூடிய ஓட்டு கடைசி ஓட்டாக கூட இருக்கும். 2024 தேர்தலில் நாம் போடக்கூடிய வாக்கு தான் கடைசி தேர்தலாக இருக்கும், அதன் பிறகு தேர்தலே வராது. எப்படி ஆகிடும்னா சைனா ரஷ்யா மாதிரி ஆகிடும். அவங்களே அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்து மோடிக்கு பதிலாக யோகி, யோகிக்கு பதிலாக அமித்ஷா அப்படின்னா பிஜேபிக்குள்ளேயே தான் இனிமேல் எல்லோரும் இருப்பாங்கன்னு மீதி எல்லா கட்சியும் தடை பண்ணுவாங்க. கட்சிகள் இருந்தால் தானே நீங்கள் போட்டியில் கலந்துப்பாங்க. காங்கிரஸ் கட்சியை தடை பண்ணு, திமுகவை தடை பண்ணுன்னு எல்லா கட்சியும் தடை பண்ணிட்டா எவன் வந்து எலெக்ஷனில் நிற்பான்? புரியுதுங்களா? அதை தயவுசெய்து மனதில் கொள்ளுங்கள். அண்ணாமலைக்கு விழுந்த கொட்டு சரியான நேரத்தில் வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து இந்த மாதிரி வெறுப்புணர்ச்சியோடு பேசக்கூடியவர்கள் பேசாமல் இருப்பது அவர்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது. அடுத்த காணொலியில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.